கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இந்த கோட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் தன்னோட திறமையை பயன்படுத்துகிறாங்களோ அவர்களுடைய திறமைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். திறமைகள் இருந்தும் அதை நம்ம பயன்படுத்தலைனா இருக்க திறமைகளுமே நம்மிடமிருந்து பறிக்கப்படும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என் தேடலும் தெளிவும். இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யார் ஒருத்தருமே எந்த திறமையுமே இல்லாமல் இருக்கிறதில்லை. ஆனால் நமக்கான திறமைகளை நம்ம கண்டறிந்து அதை பயன்படுத்தும் போது தான் அது மென்மேலுமே வளர்ச்சி அடையும். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். அவர் எப்பவுமே காலையில் எழுந்ததும் தன்னோட கலப்பையை எடுத்துகிட்டு வயலுக்கு உழப்போவார். உழறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தன்னோட உழவை வந்து தொடங்குவார். ஆனால் அந்த ஊரில் 5 வருஷமாக மழையே இல்லை. 5 வருஷமாக மழையே இல்லாத போதிலும் அந்த விவசாயி விடாமல் தன்னோட கலப்பையை எடுத்துட்டு வயலுக்கு உழப்போவார். இதை தொடர்ந்து ஒரு முதியவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த முதியவருக்கு வந்து 2 சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மழையே இல்லாத போதிலும் இதுக்காக இந்த விவசாயி தன்னோட வயலை தினமுமே உழுதுட்டு இருக்காரு அப்படின்றதுதான். 2வது சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயி 5 வருஷமாக கடவுள் மழை தராததுக்காக கடவுளை திட்டாமல் எதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தன்னோட உழவை வந்து தொடங்குறாரு அப்படின்றது தான். இந்த 2 சந்தேகத்தையும் அந்த முதியவர் அந்த விவசாயிக்கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி புன்முறுவலோட பதில் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரே திறமையான தொழில் விவசாயம் பண்ணுறதும் உழவு உழறதும் தான். 5 வருஷமாக மழையே இல்லை அப்படின்றதுக்காக நான் வீட்டிலே இருந்தனா என்னோடய ஏர்கலப்பை துருப்பிடிச்சு போயிடும், என்னோடய தொழிலும் எனக்கு மறந்து போயிடும், என்னோடய வயல்லுமே முள் செடிகளாக வந்துடும். நான் தினமும் உழறதால என்னோடய திறமையுமே வளர்ச்சி அடையுது, என்னோடய ஏர்கலப்பையும் என்னோடய வயலுமே பதப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் தன்னோட வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் 5 வருஷமாக நம்ம ஊருக்கு அவர் மழை கொடுக்க மறந்துட்டாரு. அதனால தான் நான் உழறதுக்கு முன்னே கடவுள்கிட்ட வந்து ஞாபகப்படுத்துகிறேன், 5 வருஷமாக எங்கள் ஊருக்கு நீங்கள் மழை கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாமளுமே நமக்கான திறமைகளை பயன்படுத்திட்டே இருக்கணும், அப்போ தான் அது வளர்ச்சி அடையும். நம்மக்கிட்ட எந்த திறமையுமே இல்லை அப்படின்னு இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்க திறமையுமே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.